ரொம்ப நாளைக்கு அப்புறம் செய்தியாளர்களை வந்து கேபி முனுசாமி இன்னைக்கு சந்திச்சிருக்கிறார். அவர் வந்து எடப்பாடி அணியிலேருந்து ஓபிஎஸ் அணிக்கு தாவிடுவார், மைத்ரேன் மாதிரி அவரும் தாவறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தகவல் இருந்தனால எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். இப்போ சட்டமன்றம் கூட போது இந்த மாதிரி சமயத்தில் வந்து முனுசாமி என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரியல, அவர் வேறு வழி இல்லை, சமாதானப்படுத்தி தான் ஆகும். ஏன் அவர் கோவிச்சுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கு போகும்போது அவர் வந்து சிவி சண்முகத்தையும் வேலுமணியும் கூட்டிகிட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திக்க. அந்த கோபம் அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. சிவி சண்முகத்துக்கு கட்சியில் கொடுக்குற முக்கியத்துவம் எனக்கு கொடுக்கல, கட்சியில் நான் தான் சீனியர், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கோவிச்சுக்கிட்டு அவர் வெளியே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து முனுசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வைரஸ் ஃபீவர், வைரஸ் ஃபீவர்னால் என்ன ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும். இப்போ அமைச்சர் மகேஷ் பை எம்எல்ஏக்கெலாம் இருந்தது வைரஸ் ஃபீவர், 2 நாளே சரியாக போச்சு. அதே போல தான் இவருக்கு, ஆனால் கிட்டத்தட்ட 1.5 மாசமாக வைரஸ் ஃபீவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தேன், அதனால அமைதியா இருந்தேன், யார்ட்டையும் எங்கேயும் போகல, எந்த ஃபங்க்ஷன் விழாவுக்கும் போகல, கூட்டத்துக்கும் போகல, அதனால அமைதியாவே இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு புருடா விடுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தெளிவா தெரியுது கருத்து வேறுபடுறதுனால தான் பிரிஞ்சிருந்தீங்கன்னு தெரியுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கப்புறம் சொன்னார், சிவி சண்முகத்துக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சிவி சண்முகம் என் தம்பி மாதிரி எடப்பாடி அணியை வந்து ஸ்ட்ராங் பண்ணணுங்கிறதுக்காக உழைக்கிறாரு, அவரை வந்து அவருக்கு எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடெல்லாம் கிடையாது, என் தம்பி சிவி சண்முகம் என் தம்பி அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி ஒரு ஓட்டு ஓட்டிட்டார். எப்பயுமே வழக்கமாக ஓபிஎஸ்ஸை தான் திட்டுவார், ஓபிஎஸ் வந்து நம்பிக்கை துறவி ஒற்றைத்தலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகும்போது எடப்பாடி பழனிசாமியை ஒற்றைத்தலைமையில் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்கணும், தாவனுடைய சுயநலத்துக்காக என்ன செய்கிறார், கட்சியை உடைக்கிறார். ஓபிஎஸ் அந்த சமயத்தில் என்ன செஞ்சுருக்கணும், அவர் உட்காந்து அந்த பொதுக்குழுவில் பேசும்போது எம்எல்ஏ கூட்டத்தில் பேசும்போதோ மாவட்டச்செயலர் கூட்டத்தில் பேசும்போதோ பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டு அவர் வந்து இணைப்பொழு பொதுச்செயலராக ஆகிருக்கலாம். இந்த மாதிரி வந்து செய்யாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக வந்து கட்சியை வந்து உடைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் முனுசாமி. முனுசாமி ஜெயலலிதா காலத்தில் இவர் எங்கே இருந்தார், அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டும்தான். இவர்கிட்ட இருந்து அமைச்சரை பிடுங்கினாங்க, மாவட்ட செயலரை பிடுங்கினாங்க, கட்சியில் இருந்த எல்லா பதவியுமே பிடுங்கிட்டு இவர் வெறும் அடிப்படை உறுப்பினரை தான் வச்சுருந்தாங்க. ஜெயலலிதா இருந்த வரைக்குமே இவர் கட்சியில் வந்து எங்கேயுமே முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை, ஒதுங்கி கிடந்தார். கட்சியில் இவருக்கு யாரையுமே தெரியாதுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் யாருமே அவரை சந்திக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெயலலிதா சொல்லலையே தவிர, மற்றபடி கட்சியில் அவர் டம்மியாக தான் இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தபோது வரைக்கும் கூட அவர் டம்மியாக தான் இருந்தார். அவர் எப்போ தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணாரோ அப்போ வந்து நேரடியாக ஓடியாந்து நமக்கு ஒரு அங்கீகாரம் வேணாம், கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஓடியாந்து ஓபிஎஸ் கூட உட்காந்துட்டு அவர் பேச்சின பேசு, எடப்பாடியை திட்டின திட்டு, சசிகலாவை திட்டின திட்டு எல்லாமே இன்னும் வீடியோலாம் இருக்குது. அந்த அளவுக்கு கேவலமாக திட்டினார். அப்போ வந்து ஓபிஎஸ் வந்து பரதன் கிரதன்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், ஜெயலலிதாவுக்கு பரதன் அவர் அப்படி இப்படிலாம் பேசினவர். இன்றைக்கி ஓபிஎஸ் வந்து நம்பிக்கை துரோகி ஆகிட்டார். இவங்க எடப்பாடி பழனிசாமி யாருக்கு எல்லாத்துக்கும் எப்போ தெரியும், சசிகலானால தான் தெரியும் எல்லாத்துக்குமே. அவர் முதலமைச்சராக்கின பிறகு தான் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் கட்சிக்குள்ளே இருந்திருக்கிறாருப்பா, அவரும் பொதுப்பணித்துறையில் இருந்திருக்கிறாருப்பா, அமைச்சராக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும், தொண்டர்களுக்கு தெரியும். கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தொண்டர்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய அளவில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஓபிஎஸ் ஆனால் தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சியில் வந்து இத்தனை வருஷமாக இவ்வளோ ஆண்டு காலமாக உழைச்சிக்கிட்டு இருந்த ஓபிஎஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கட்சியை விட்டு தள்ளுவீங்க, முக்கியமான பொறுப்பை வந்து அவருக்கு ஒப்படைக்காமல் எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்குவார். கட்சி ஆட்சியில் இருந்தால் இவர் தான் முதலமைச்சர், கட்சி ஆட்சியில் இல்லைன்னா இவர் தான் எதிர்கட்சி தலைவர், கட்சியையும் வந்து இவரே கைப்பற்றிக்குவார், எல்லாமே இவரே வச்சுக்குவார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா மீதி இருக்கிற ஆளுகள் யார், அவங்களுக்கு என்ன பொறுப்பு என்ன பதவி. இப்போ கேபி முனுசாமியெல்லாம் துணை பொதுச்செயலாளர் ஆகியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அடிக்கிற ஜால்ரா தான், அந்த ஜால்ராவில் அவர் கொடுக்குற வந்து கைமாறு இந்தா நீ துணை பொதுச்செயலாளராக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறது தான். இந்த மாதிரி கொடுக்குறதுல முனுசாமி பேசுகிறது கொஞ்சம் கூட வந்து அவருக்கே இது வந்து அசிங்கமாக தெரியல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஓபிஎஸ்னால தான் திரும்ப ரீஎன்ட்ரியே அதிமுகவுக்குள்ளே வர முடிஞ்சுது அவர்னால, முனுசாமினால் அந்த அதிமுகவுக்குள்ளே வந்து ஓபிஎஸ்க்கே துரோகம் பண்ணுறாரு அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு இப்போ இருப்பார். ஓபிஎஸ்க்கு வந்து 2ம் கட்ட தலைவர் பதவி கொடுக்குறாங்கன்னு இவங்க முடிவெடுக்க யார், கட்சி யார்கிட்ட இருந்துச்சு, முத ஒருங்கிணைப்பாளருங்கிறவர்கிட்ட தான் இருந்துச்சு ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் தான், ஓபிஎஸ் தான் கட்சியோட நிர்வாகியே, கட்சி ஃபுல்லாக கண்ட்ரோல் ஓபிஎஸ் கையில் தான் இருந்தது. ஆனால் அவரையுமே செயல்பட விடாமல் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அவரை வந்து மிரட்டி கட்சி பிளவுபடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் அமைதியாக இருந்தார்.
அப்போ வந்து டிடிவி தினகரன் அதிமுக வந்து வெளியே வந்தபோது 18 எம்எல்ஏக்களோட வெளியே வந்தபோது திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரேன்னு முடிவு பண்ண பிறகு எங்கே ஆட்சி கலைஞ்சிருமோன்னு அவசர அவசரமாக பிஜேபிகிட்ட சொல்லி ஓபிஎஸ்கிட்ட பேசி உடனே ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு 11 எம்எல்ஏக்களுடன் ஓபிஎஸ்ஸை கூப்பிட்டு வந்து சேர்த்தது யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் செய்வார். இப்போ கட்சி பதவியை வந்து தனக்கு வேணும், கட்சியோட பொதுச்செயலாளர் நான் தான் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறதுக்கு இவர் வந்து பிளான் போட்டார். பிளான் போட்டு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டார். இவங்கெல்லாம் அப்படியே வந்து ஜால்ரா போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு. உண்மையிலேயே அடிப்படையில் அடிமட்ட தொண்டன் எல்லாமே விரும்புகிறது ஓபிஎஸ் கையில் தான் கட்சி போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இந்த விருப்பம் தான் வந்து முனுசாமிக்கு, சி வி சண்முகத்துக்கு, கே வேலுமணிக்கு, ஜெயக்குமாருக்கு, இவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கவே இல்லை. ஓபிஎஸ் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுயநலவாதின்னு சொல்கிறாங்க. கொடநாட்டில் அந்த கண்டெய்னரில் போன பணம், ஜெயலலிதா கொடநாடு வீட்டில் போய் இருந்த பணம் எல்லாமே கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் இருக்குது. இந்த மாதிரி தகவல்லாம் இருக்கும்போது எல்லாருமே வந்து கொடநாடு விஷயம் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் தெரிய முக்கியமான நிர்வாகிகளுக்கு அவங்களாம் எப்படி எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ஜெயலலிதா மேலே வந்து அம்மா அம்மான்னு சொல்லி உருகின யாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை கண்டிப்பாக ஆதரிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குது. ஓபிஎஸ்ஸை தான் ஆதரிப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஓபிஎஸ் வந்து பொறுமையாக அமைதியாக போயிட்டுருக்கார். கட்சியை உடைக்கணுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. ராஜ்யசபா உறுப்பினர் சீட்டு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஜெயக்குமார் வந்து எடப்பாடி தலைமையில் ஒற்றை தலைமை அப்படின்னு கொண்டு வர்றாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? இது ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரி செய்ய முடியுமா? அதிகாரமிக்க ஒரு தலைமை வேணும், அதிகாரமிக்க ஒரு ஆளுமை இருந்தபோது உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. எந்த அதிகாரமும் இல்லாமல் சும்மா ஒரு கட்சி அப்படிங்கிற பேரில் இருக்குது. ரெண்டு பேருக்குமே எடப்பாடிக்கும் எந்த ஃபேஸ் வேல்யூம் கிடையாது. ஓபிஎஸ்க்காவது இருக்குது, மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு சட்டமன்ற தேர்தலோ வரணும். யார் கையில் கட்சி போகுது ஆட்சி போகுதுங்கிறத மக்கள் முடிவு எடுக்கணும். இல்லை நீங்களாக பொதுச்செயலாளரை நீங்களாக பொதுக்குழுவை கூட்டி நாங்களே இது பண்ணிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு. இதெல்லாம் தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறதான் உறுதியாக சொல்கிறாங்க. இப்போ முனுசாமி பேசின இந்த விஷயம் வந்து முனுசாமி பழசெல்லாம் மறந்துடுறாரு. சுயநலத்துக்காக சுயநலவாதி உண்மையிலே கேபி முனுசாமி தான். அவரே வந்து முடிவு பண்ணிக்கிறாரு, அவரே வந்து பேசுகிறாரு. இப்போ வந்து சட்டமன்றம் கூட்ட போது வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட்டோன்னே பேசணுன்னே வந்துட்டு எனக்கு வைரஸ் ஃபீவரு, அதனால் என்னால் வர முடியல, பேச முடியல, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எடப்பாடி தலைமையில் இருக்கிற அணி தான் வந்து உண்மையான அதிமுக. ஓபிஎஸ்லாம் கட்சியிலே கிடையாது. ஓபிஎஸ் நியமனம் பண்ணுறவங்க யாருமே அதிமுகவில் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதிமுகவில் முன்னாள் எம்எல்ஏக்கள் ரெண்டு பேர் தான் அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் பொறுப்பாளராக போட்டிருக்காரு, செயலாளராக போட்டிருக்காரு. கேபி முனுசாமிக்கு வச்சிருவார் ஆப்பு. ஓபிஎஸ் வந்து இன்னும் எதிர்காலத்தில் வச்சிருவார், மிகப்பெரிய ஆப்பு வச்சு அடிக்கிறாரு அப்படிங்கிறது கேபி முனுசாமிக்கெல்லாம் பயம். இந்த பயம்தான் வந்து வெளிப்பாடாக வந்து கதற விடுது, அவங்கள கதறிக்கிட்டு கிடக்கிறாங்க எல்லாருமே. இப்போ சட்டமன்றம் கூட போது, சட்டமன்றம் கூடட்டும், அப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். கேபி முனுசாமி அம்மாவுக்கு செஞ்ச துரோகம், கே ஓபிஎஸ்க்கு செஞ்ச துரோகம் எல்லாமே வந்து விரைவில் வந்து காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.